Welcome to TNBSC Stars Channel. Students, this is your video. Trust exam model question paper. So, 2022 model question paper. Here is the first question paper. This is the second question paper. Saringla. So, this is அடுத்தடுத்த வீடியோக்கள் ஏன்னா இதில் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்ததே உங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்தது உங்களுக்கு வந்து இதில் ஆன்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மேக்ஸு சம் இந்த மேட்டு இதெல்லாமே ரெண்டுமே உங்களுக்கு அடுத்தது டெஃபினேஷன் கொடுத்துட்றோம். சரிங்களா, அடுத்தது ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும், தென் எப்படி வந்து இந்த ஒன் வீக் நீங்கள் எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். சரியா, ஓகே குட்டீஸ், பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் எப்போவுமே இது மட்டும் இல்லை, எந்த நீங்கள் காம்படிஷன் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலும் சரி, கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே ஒரு கோத்ரூ நல்லா பண்ணணும். எங்கிருந்து கேட்டிருக்காங்க, எப்படி கொஸ்டின் வருது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம படிக்கவே ஆரம்பிக்கணும். சரிங்களா, அந்த ஒரு அப்சர்வேஷன் இருக்கணும். படிக்கும் பொழுதுமே ஒரு வீக்லி ஒன்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது ரெண்டு கொஸ்டின் பேப்பராவது நம்ம போட்டு பார்க்கணும். சரிங்களா, பார்த்த கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஆனால் ரெண்டு கொஸ்டின் பேப்பராவது நம்ம அட்டன் பண்ணி பார்க்கணும். இல்லையா, நம்ம புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸையே எடுத்து இது இதுக்கு இது இதை ஆன்சர் வருமா அப்படிங்கிறத அந்த டெஸ்ட் அந்த இது பண்ணணும். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு நம்மளே வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளாரே நம்ம வச்சுக்கிற டெஸ்ட். சரியா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரிங்களா, ஒரு 30 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 25 மார்க் வாங்குறீங்க அப்படின்னா ஓகே சூப்பராக படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் அது இல்லாமல் வெறுமனே அப்படியே நீங்கள் வந்து அப்படியே படிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசில் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களாலே தெரிஞ்சுக்க முடியாது. சரியா, அதனால எப்போவுமே கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் அப்படியே நான் உங்களுக்கு கொஸ்டின் காட்டிடுறேன், உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். போன பிடிஎஃப் வரல அப்படின்னீங்க திரும்பவும் போய் ஆன்சரில் பாருங்கள், டெஸ்ட் ஒன்னில் போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பிடிஎஃப் வந்திருக்கும். சரிங்களா, வருது பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா, ஓகே குட்டீஸ் பாருங்கள். பிடிஎஃப் எடுக்க முடியாதவங்க அப்படியே வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஆன்சர் செக் பண்ணி ஆன்சர் எழுதி பாருங்கள். தென் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் போடும்பொழுது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட், பார்க்கலாம். -5/8 என்ற எண்ணின் பெருக்கல் தலைகீழி என்ன? பெருக்கல் தலைகீழி அப்படிங்கிறது எப்படி வரும் அது பார்த்துக்கோங்க. கால்வட்டத்தின் மைய கோணம் என்ன? கால்வட்டம் முன்னாடி பார்த்தோம், அரைவட்டத்தின் மைய கோணம் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ கால்வட்டத்தின் மைய கோணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 5 × 8x என்ன வரும்? இதையே நம்ம உல்டா பண்ணி போன இதில் வேற மாதிரி கேட்டிருந்தோம், இந்த தடவை வேற மாதிரி. சரியா, 6/7/6/3 ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் வர்க்க எண்ணாகவும் கண எண்ணாகவும் அமையும் என்? வர்க்க என்ன எழுதுங்க, ஸ்கொயர் நம்பர் அண்ட் கியூப் நம்பர் அப்படி வரக்கூடிய நம்பர். வர்க்க ஒரே எண் வந்து வர்க்கமாகவும் இருக்கும் கியூபாகவும் இருக்கக்கூடிய நம்பர் என்ன? ரொம்ப ஈஸி, கொடுக்கப்பட்ட அமைப்பின் அடுத்த எண்ணை எழுதுக. என்ன இருக்குங்க, 44, 55, 66, 77 அப்படி வந்திருக்கு. இப்போ என்ன வரும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சது, 2/5 × 7/4 சிம்பிளிஃபை பண்ணோம். அடுத்தது கோணம் ஏபிசியில், கோணம் ஏ அப்படிங்கிறது 75 டிகிரினா, கோணம் பிங்கிறது 60 டிகிரி அப்படின்னா கோணம் சிங்கிறது என்ன? நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க ஜாமெண்ட்ரியில் எந்த மாதிரி சம்ஸ் வரும் அப்படின்ட்டு, இந்த மாதிரி டைப்பில் தான் கேட்பாங்க. சரிங்களா, ஃபார்முலா கேட்பாங்க, தென் இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. அரைவட்டத்தின் சுற்றளவு காண்பதற்கான வாய்ப்பாடு என்ன? அடுத்து 3/75 சிம்பிளிஃபை பண்ண பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த கோவைகளின் காரணிகள் என்ன? ஓகேவா, மல்டிப்ளை பண்ணி எப்படி வந்து நம்மளுக்கு காரணி கண்டுபிடிக்க முடியும், ஃபேக்டர். ஓகே, அடுத்தது 8000ல் 5% அப்படிங்கிறது எவ்வளோ? அடுத்தது கொடுக்கப்பட்ட படத்தில் ஆங்கிள் அதாவது கோணம் ஏ அப்படிங்கிறது 65 டிகிரி, கோணம் பிங்கிறது 45 டிகிரி அப்படின்னா கோணம் சி எவ்வளோ வரும்? சாய்சதுரத்தினுடைய பரப்பளவு காண்பதற்கான ஃபார்முலா என்ன? அரைவட்டம் என்பது வட்டத்தின் எத்தனை பங்கு, அதில் அதாவது எத்தனையில ஒரு பங்கு அரைவட்டம் அப்படிங்கிறது, வட்டம் இருக்குது அதில் எத்தனை பங்கு? அடுத்தது கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் போன இதுலேயே பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3x² × 4x 4x^5 என்ன வரும்? மல்டிப்ளை அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்.
கோணம் ஏபிசியில் ஏ அப்படிங்கிறது 90 டிகிரி அப்படின்னா அதனுடைய கர்ணம் எவ்வளவு? பிஸ் இக்குவல் டு ருபீஸ் 200 அப்படின்னா என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 ஆண்டுகள், வட்டி வீதம் ஆர் 10% அப்படின்னா தனி வட்டி என்ன? ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ போட்டுட்டு வந்திருக்கோம் இல்லையா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்டில் தனியாக வந்திருக்கு லைஃப் மேக்ஸ் அப்படின்ட்டு, அதை நம்ம ஃபுல்லாகவே அது எக்ஸைஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. அது பார்த்துருந்தீங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விட்டத்திற்கும் ஆரத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? விட்டத்திற்கும் ஆரத்திற்கும் உள்ள தொடர்பு கொடுத்துருக்கறதுல எது செங்கோண முக்கோணத்தின் கோணங்களாக அமையும்? செங்கோண முக்கோணம் எவ்வளோ வருங்க அதை பார்த்துக்குங்க. -7x²y³ என்ற உறுப்பின் படி என்ன? ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை 15%, பிஸ்கட்டுகள் 30 எனில் பிஸ்கட்டுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ? ஒரு பாட்டிலில் இருக்கக்கூடிய மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கையில் 15% அப்படின்னு சொல்லக்கூடியது 30 பிஸ்கட் சரிங்களா. 100%ல 15% அப்படிங்கிறது 30 பிஸ்கட் அப்படின்னா பிஸ்கட்டுகளினுள்ள மொத்த எண்ணிக்கை, அதாவது அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறத க்வெஸ்சன். இது ஈஸியாக போடலாம். 15% கொடுத்துருக்காங்க. 15%ங்கிறது 30 அப்படின்னா என்ன? ஓகே, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நம்ம பார்க்கலாம். சராசரி காண்க. சராசரி நான் முன்னாடியே சொன்ன போன சமக்கே எப்படி பார்க்கணுன்ட்டு. அடுத்தது இடைநிலை காண்க. மீடியன் சரிங்களா, இடைநிலைனா மீடியன். இயற்பியல் மற்றும் இதில் வேதியியலில் பாருங்கள், சயின்ஸில் ஓசோன் வளிமண்டலத்தில் உள்ள அடுக்கு எந்த அடுக்கு? பருப்பொருள்கள் அணுக்களால் ஆனவை என சொன்னவர் யார்? காற்று மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, கொண்டுவரப்பட்ட ஆண்டு. லிக்னைட் வகை நிலக்கரியில் கார்பனினுடைய அளவு எவ்வளவு அளவு? உரங்கள் தயாரிக்க பயன்படும் நிலக்கரியின் பகுதி பொருள் எது? இந்தியாவில் பெட்ரோலியம் கண்டறியப்பட்ட இடம், இந்தியாவில் பெட்ரோலியம் கண்டறியப்பட்ட இடம் எந்த இடம்? எல்இடி என்பது என்ன? இரும்பு துருப்பிடித்தலை தடுப்பது எது? புரோட்டானின் அணு நிறை அலகு எவ்வளவு? கடற்கரையில் பகல் நேரங்களில் வீசக்கூடிய காற்று என்ன காற்று? தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவு. 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒளியை கேட்கும் விலங்கு எந்த விலங்கு? இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் யார்? அடுத்தது தலையினை இடவளமாக திருப்ப எது பயன்படும்? மண்புழுவின் இயக்கம் எதால் நடைபெறுகிறது? மார்பு எலும்பின் 11-12வது விலா எலும்புகள் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏடிபி என்பது என்ன? தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது எது? புகழ்வாய்ந்த ஆலிவர் ரிட்லி ஆமைகளின் இனப்பெருக்க இடம் எது? கன்னத்தின் உட்புறத்தில் காணப்படும் திசு என்ன திசு? இரத்தத்தில் பிஹெச் அளவை நிலைநிறுத்துவது எது? கோடியக்கரை சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? பறவை மனிதன் என அழைக்கப்படுபவர் யார்? இரத்த வெள்ளையணுக்களினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு? நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகு எது? அடுத்து சோசியல். ஆங்கிலேயர்களுக்கும் ஹைதரலிக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? காரன்வாலிஸ் பிரபு இந்தியாவில் எந்த நிலையான துறையை உருவாக்கினார்? காரன்வாலிஸ் பிரபுவால் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட துறை. ஓகே, ஹேஸ்டிங் பிரபு நீக்கிய தடை சட்டம் என்ன தடை சட்டம்? சமாச்சார் பத்திரிகை வெளிவர காரணமாக இருந்தவர் யார்? மதுரை நாயக்கர் ஆட்சி எந்த ஆண்டு முடிவடைந்தது? டல்ஹௌசி பிரபு அறிமுகம் செய்த அஞ்சல் முறை என்ன? புதிய இந்தியாவை உருவாக்கியவர் யார்? இங்கே டல்ஹௌசி பிரபு அஞ்சல் முறை, அப்போ அஞ்சல் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? டல்ஹௌசி. இப்போ எந்த முறையில் அதை பார்த்துக்கணும். புதிய இந்தியாவை உருவாக்கியவர் யார்? இதில் ராணி மங்கம்மாளின் பெருமையை எடுத்துரைக்கும் கால்வாய் என்ன கால்வாய்? வெங்கோஜியின் மகன் யார்? மருதுபாண்டியர் மறைந்திருந்த காடு எந்த காடு? அடுத்து சிவிக்ஸு. இந்திய அரசியலமைப்பில் எத்தனையாவது பிரிவு குழந்தைகள் சுதந்திரம் உடல் ஆரோக்கியம் பற்றி சொல்லக்கூடியது? தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் யார்? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு 1 மார்க் க்வெஸ்சன் கொடுத்தேன்,
அதில் கூட இந்த கொஷின் நான் ரெண்டு டைம் இந்த கொஷின் வந்துருச்சு, அதை நான் சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ எயித்துலேயும் பார்த்திங்க, எயித்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்டுக்காக தான் நம்ம மெயினாக ஃபுல் போர்ஷனும் நம்ம போட்டுட்டு வந்துட்ருக்கோம். அது ஒரு கிளான்ஸ் ஒரு ரெண்டு தடவை, இப்போ டைம் கம்மியாக இருக்கனால ஒன் ஆர் டூ டைம்ஸ் அதை கேட்டுக்கோங்க சரிங்களா. லிசன் தட் கொஞ்சம் லிசன் பண்ணிக்கவாவது செய்யுங்க அதை சரியா, அதை பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல அந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கணும். ஓவராலாக நம்ம எயித்துக்கு போட்டிருக்கிறது சயின்ஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஓவராலே என்ன பண்ணியிருக்கோம் என்னென்ன கொஷின் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு முக்கியமான கொஷின், அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற லெவலில் தான் அந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் சரியா. அடுத்து, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் யார், பணத்தின் மதிப்பீடு எதை அடிப்படையாக கொண்டு அளவிடப்படுகிறது, உலகில் அதிக போக்குவரத்து வசதியில் இந்தியாவினுடைய இடம் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது, பாதசாரிகள் எந்த கோடுகள் போட்டுள்ள இடத்தில் மட்டுமே சாலையை கடக்க முடியும் கடக்கணும். ஓகே, அடுத்தது ஜியோகிராஃபியில் பாருங்கள், கரிசல் மண்ணில் விளையும் பயிர் என்ன பயிர், தீவிர தன்னிறைவு வேளாண்மை முறையில் அதிகம் விளைவிக்கப்படுவது எது, சாதகமான வணிக சமநிலை அப்படிங்கிறது எதில் எது சொல்லப்படுது, பிரம்மபுத்திர ஆற்றங்கரையில் உள்ள நீர்வழிகள் எந்த மாநிலத்தில் உள்ளது, WTO என்பதனுடைய அப்ரிவேஷன் என்ன, உலகில் நன்னீர் எத்தனை சதவீதம் இருக்குது, நீர்வழி போக்குவரத்து என்பது என்ன, எண்ணெய் எந்த போக்குவரத்து மூலம் எடுத்துச் செல்லப்படுகிறது, எண்ணெய்கள் மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள நாடு எந்த நாடு, இந்திய கடற்கரையில் மொத்த நீளம் எவ்வளவு, இந்திய கடற்கரையினுடைய மொத்த நீளம். அடுத்தது மேட் க்வெஸ்சன், மென்டல் எபிலிட்டி பாருங்கள், இங்கே விடுபட்ட எண் கொடுக்கணும், இதுக்கும் அதே தான், விடுபட்ட எண் கண்டுபிடிக்கணும், இதுக்கு லெட்டர்ஸில் எது விடுபட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கேயும் விடுபட்டது தான், இதுலேயும் எதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் அடுத்து வருவது என்ன, அடுத்தது 62, 132 மற்றும் 237 ஆகிய எண்கள் கீழேயுள்ள எந்த எண்ணால் வகுத்தால் கிடைக்கும் மீதிகள் அனைத்தும் ஒரே மாதிரியாக அமையும் அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட், அடுத்தது இந்த வார்த்தை என்ற வார்த்தையில் உள்ள மற்றும் செகண்ட் என்ற வார்த்தையில் இல்லாத எழுத்துக்கள் யாவை, இதில் இருக்கு ஆனால் இதில் இல்லை அப்படி இல்லாத எழுத்துக்கள் எது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, விடுபட்ட இடத்தில் வரும் எழுத்துக்கள் எவை, இது வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக இந்த மாதிரி டைப்பில் ஒரு க்வெஸ்சன் கேட்டுருவாங்க, இது நீங்கள் குழப்பிக்காமல் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இது இந்த இடத்த கொண்டு போய் இங்கே ஒரு நாலு லெட்டர் கொடுத்துருக்காங்க, இந்த நாலு இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் சரிங்களா, அது கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது, இதில் பொருள் அறிந்து வேறுபடுத்துக அப்படிங்கிறாங்க, என் மற்றும் இஜட் இந்த எழுத்துக்களை சமமாக கூறிடும் எழுத்து, அதாவது சரி இப்போ இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சம கூறிடக்கூடிய அந்த எழுத்து என்ன எழுத்து அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது இந்த டைப்பில் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இது மாதிரி வந்துடும் ஒரு க்வெஸ்சன், கார் அப்படிங்கிறது இது, ஃபேட்னா இவ்வளோ, டாக் இந்த மாதிரி இருக்குது, அப்போ எஃப் என்பது எந்த எண் ஓகேங்களா. அடுத்தது திசை, அடுத்தது இங்கே வந்து நம்மளுக்கு டைஸ், அடுத்தது இது வந்து ரிலேஷன்ஷிப் சம், இது நம்மளுக்கு எப்பவும் வர்றது தான் கண்டிப்பாக ஒன்று வச்சுருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் பேப்பரில் வந்திருக்கிறதே கூட உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரலாம், கண்டிப்பாக ஓரளவுக்காவது கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வரும் சரிங்களா. மாடல் க்வெஸ்சன் பேப்பர் ஒன்னும் டூ நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உறுதியாக க்வெஸ்சன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வைக்கிறது கூற்று காரணம் மேட்ச் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கோம், ஸோ அதனால் இது அது கொஞ்சம் பார்த்து, ஆனால் இதிலேருந்தே அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரியா. அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய மாடல்ஸ் போட்டாச்சு சரிங்களா. இப்போ இந்த பிக்சரை நீங்கள் வச்சுக்கணும், இதிலேருந்து இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க ஓகேவா, இப்போ ஆன்சர் போடும்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியும். க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க, பிக்சரையும் பார்த்துக்குங்க, இங்கே இது எதை காட்டுது, முக்கோணம் அப்படிங்கிறது இயற்பியல் பாடத்தில், செவ்வகம் அப்படிங்கிறது வேதியியல், வட்டம் அப்படிங்கிறது கணிதவியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அடுத்தது இதில் வந்து எந்த பிக்சர் வந்து சரியாக வருது. இதுவும் அதே போல தான். விடுபட்ட படம் இதில் எது கொடுத்துருக்கல, இது எந்த இந்த படம் எங்கே வரும், எந்த அதாவது இதிலிருந்து எது ஆன்சர் அப்படிங்கிறது பார்க்கணும் இங்கே. ஓகேங்களா, இந்த சீக்வன்ஸில் எதுக்கு இங்கே மேட்ச் ஆகும், அதே போல் தான் இங்கேயும் எந்த அளவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எது எந்தளவு அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி அடுத்தது எண்ட் ஆகுது, அப்போ தேர்ட் ரோவில் என்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது கண்ணாடி பிம்பம், அடுத்தது மிரர் இமேஜ், இது கண்ணாடி மிரர் இமேஜ். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீரில் வரக்கூடியது, நீர் பிம்பம் மாதிரி வரும். ஓகே ஓகே, உங்களுக்கு வந்து நான் ஓஎம்ஆர் ஷீட் முன்னாடியே காட்டினது தான். ஓகேவா, ஓஎம்ஆர் ஷீட் பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்குறேன். ஓகே குட்டீஸ், இதை ட்ரை பண்ணுங்கள், அடுத்ததே உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு ஆன்சர் போட்டுறேன். ஓகேவா, ஓகே குட்டீஸ், தேங்க்யூ ஆல் தி